101வது நாள் காலை 8 மணி. யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து நண்பர்களே, யாரும் கோச்சு அடிக்க ஒரு நாளா வீடியோ வரலனே. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாசமா கிணத்துள்ளே இருந்துட்டோம். எது ஸ்கூலுக்கே போல, அதனால இன்னைக்குதான் மேல தண்ணி விழுந்து வரோம். டேய் இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போலாம். 1 2 3 உள்ள வா. ஒரு வழியா நாங்க கிணத்துல இருந்து மேல இருந்து வந்துட்டோம். ஒரு மாசமா தண்ணி உள்ள வந்தோம், யாரும் நம்ப மாட்டீங்க. நம்மளும் நம்ம நம்பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளம்பி இருக்கேன். எனக்கு கவலையே கிடையாது. நாங்க ரொம்ப பசிக்குது, நாங்க வீட்டுல போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். சொல்றேன், சைக்கிள் ஒரு மாசம் கழிச்சு விளையாடுறோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஏமோ யாருமா வீட்டுல சீக்கிரம் சோத்த போட்டு சட்டு பண்ணி சாப்பிட்டு கிளம்புவோம்ல. கறி குழம்பு மட்டும் சாம்பார் ஊத்துறீங்க. சாப்பிட எனக்கு வேணாமா. ஒரு மாசம் கழிச்சு வரேன் தண்ணில இருந்து. இந்த சாம்பார் இலவ சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா இங்க வரேன்? கிளம்புறா சென்னைக்கு. அந்த கூத்தை ஏன் கேக்குற? நம்மளோட அவனுக்கு சாப்பிட மாட்டானுங்களா? அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. நாங்க எப்படி கோலம் போட்டு பாய்ஸால முடியும் சொல்லிட்டு சாதிச்சு காமிச்சோமோ அதே மாதிரி இன்னைக்கு சமைச்சு காட்ட போறோம். ஆளாளுக்கு சோறு குழம்புன்னு தனித்தனியா பண்ணா லேட் ஆயிடும். அப்ப ஆளுக்கு ஒரு ஐட்டமா பிரிச்சுக்குவோம். நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற சமையல். எங்க சைக்கிள் எல்லாமே அந்த மரத்து கீழே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு நாங்க காலைல கிணத்துல குளிச்சோம்ல, அந்த கிணத்துல குளிக்கும் போது பக்கத்துல ஒரு ஓட போச்சு. அங்க ஏர்ல இருந்து வர தண்ணி எல்லாமே இந்த சைடு வந்துட்டு இருக்கு. ஸோ மூட்டை முடிச்சு பேகு சட்டி கிட்டி எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஓரமா வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம வந்து மீன் பிடிப்போம். நடா நீதான் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். தட்டி பிடிப்பாடா. ஒரு மீன் கூட பிடிக்கிறீங்க? எனக்கு ரக்ஷனா சூப்பரா இருக்கு. சூப்பர் சரியான டேஸ்டிங்க. பாரு குச்சி ரக்ஷனா எவனுமே சும்மா இருக்க எல்லாம் போட்டு குறேன். அவன் ரெண்டு குடி கொண்டு கூட தம்பி இங்க வாங்க, இங்க வாங்க உட்கார் வா. நீ ரெண்டாவது ரசனா நாட்டுற உட்காரு. ரெண்டாவது ரசனா சரி அவன் குடுறான். வீட்டில் நல்லிக்காக நடத்துனாரா? உப்புனா சாப்பிட்டு கரெக்டா பத்த வச்சனா மட்டக்கு தேங்காய் மாட்டீங்க. எத்தனை ரூபானா போட்டுமா? சிந்தாம ஒத்து பாய் தூங்கிடுறான் பருவத்தம் ஏழு பவுன
தூங்குறானா? அப்படி ரெடி ஆயிடுச்சு, குழம்பு நல்லா இருக்குது. சாப்பிட போறோம், எல்லாம் போடலாமா? போட்டுருங்களா. நான் குழம்பு ஊத்துறேன்னா சாப்பிடலாமா? இது வச்சு இந்த மீனை புட்டுக்கணும் அண்ணா, புரியுதா? இது வச்சுங்க பாரு, கவனமா பாத்துக்குங்க. இது உருண்டைங்க, இது இப்படி வச்சு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. வேற லெவல் இருக்குங்க. எப்படி இருக்கு? வேற லெவல் சூப்பரா இருக்குண்ணா. வாங்க போலாம். வேற லெவல் இருக்கு. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சம வாசனா வருது. சோ அதனால இந்த மாதிரி மீன் குழம்பு வீட்ல மீந்து போச்சுன்னா தூக்கி சிங்க்ல ஊத்தாதீங்க. வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி பாருங்க. நீங்க பெயிண்டிங் பண்ணி பாப்பீங்க, நல்லாவே தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறீங்க. நாங்க ஏண்டா அடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். நான் மாமா உட்காந்துக்கிறேன். ஆனா ஆயி சொன்னா ஆயி சொல்லுங்க, பாய் சொன்னா பாய
பைத்தியக்காரங்களாம் போறான்டா. ஏய் நான் சொல்றது கேளுடா. சரியா 1 2 3 உள்ள வா. ஹலோ ஃப்ளேஸ் ஃப்ளேஸ் உங்களுக்கு பிளாக் பீல்ட் டேடிக்கு வரேன். ஏய் Dress வச்சு கவர் பண்றான். போட்டுக்குது ஓட சட்டி. இதுல அவர் அங்க தான் போய் மாத்த வரான். வாங்கி தரணும் வாடா. சாவடி வர வாடா. அவங்க ரெண்டு பேரும் தானே ரசனை வாங்கி தரேன் சொன்னேன். இவனா யாரா கரகாட ஆரம்பிக்கிறான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணுங்க. பண்ணா அப்படிலாம் சொல்லாதடா. ஏய் பாரே பாரே நல்லா பாரே பாணியே பாரே. என்னடா? ஆ என்னடா? ஆ என்னடா? ஆ ஏய் இப்படிக்கா வா. ஊந்துக்குன்னு தொலையாத. ஹேய் போ. டேய் டேய் மாடு மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறா. ஏய் செட்டி போடுறேடா. ஆ போடுறேன். ஏய் 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 நில்றா. டேய் 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 மேலே இரு. மேலே இரு. என்ன பாத்துனே? இன்னும் மட்டும் சொல்லிறேன். நீங்களும் நல்லாவே தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அருண்மணி ஆர்ட்ஸ்டா.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.